உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் 73வது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி என் இந்தியா. உண்மையிலே ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேரா பார்த்து கொண்டிருக்கிற நானா இருக்கட்டும், தம்பி தங்கைகளா இருக்கட்டும், தொலைக்காட்சியின் வழியை பார்த்து கொண்டிருக்கிற நேர்களா இருக்கட்டும், புதிய செய்தியை வந்து நாங்க தெரிஞ்சிருக்கிறோம். உண்மையிலேயே நாங்க இதை நிறைய இடங்களை பகிர்ந்து கூட வாய்ப்பு இருக்கோம். அந்த அந்த ஆழம், அகிம்சையினுடைய ஆழத்தை வந்து ரொம்ப அழகா எங்களுக்கு தெளிவுபடுத்தீங்க. ரெண்டாவது, எல்லாருமே சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கல அப்படி சொல்லுவாங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், அதுதான் சொல்றேன். அதனாலதான் அந்த சுதந்திரத்தை பத்தி சொல்லும் போது, ஓர் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து வாராது வந்த மாமணி போல், அதோட சொல்லல, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இந்த சுதந்திர பயிரை கண்ணீரால் காத்தோம். இதெல்லாம் வார்த்தைகள் இல்ல, உண்மை. அப்படின்னா நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு, அதனோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை ரொம்ப எங்களுக்கு இதா இருந்தது. அதாவது அகிம்சை என்ற ஒரு ஒரு மந்திரத்தை மட்டும் அவர் சொல்லி கொடுத்துட்டு போல மகாத்மா, அதுக்குள்ள ஒரு தைரியத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அதனாலதான் வட மாநிலத்துல அபயான்னு சொல்லுவாங்க, அத வடமொழியில அதுக்கு பேர் வந்து தைரியம். தைரியம். நீங்க இந்த சுதந்திரத்தை எப்படி பாக்குறீங்க, எப்படி உணர்றீங்க, என்னவா புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம். நான் நினைச்சத நான் செய்யக்கூடிய ஸ்பேஸ் எனக்கு இருந்துச்சுன்னா அதுதான் சுதந்திரம். நீங்கள் நினைப்பதை நான் செய்யணும், யாருக்கும் பயப்படாம செய்யணும், அதே சமயம் அது யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரம் என்பது வந்து அது ஆணுக்கு தனியா சுதந்திரம், பெண்ணுக்கு தனியா சுதந்திரம் இல்ல. சுதந்திரம் பொதுவான ஒரு விஷயமா, ஒரு தனி மனிதன் என்று அவன் கருத்தையும் அவனுக்கு அவனோட விருப்பத்தையும் வந்து எந்த ஒரு தடையும் இன்றி அவன் கருத்தை முன்னிறுத்த முடியும், என்னால் அதை பண்ண முடியும் அவன் நினைக்கிறான், பண்ண முடியும்னா அதுதான் உண்மையான சுதந்திரம். அதுவும் சமத்துவத்தன்மையோடு செயல்படுகிற உலாவுகிற அந்த சூழலையே நீங்க வந்து சுதந்திரமா, அதுவும் ஒரு வரைமுறைகளோடு, வரைமுறைகளோடு. நீங்க ஆண்களும் பெண்களும் வந்துட்டு இன்னைக்கு சமமா ஈக்குவலா பார்க்க முடியுதோ, இப்போ பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் கூட அது இதுவாகணும். சோ இன்னைக்கு அது ஈக்குவலா வருதோ அன்னைக்கு வந்துட்டு சுதந்திரம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். வர நாள்லதான் நமக்கு சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். இப்போ நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட அது அதிகரிக்கணும். சொல்லுங்கம்மா. நம்ம செய்யற எந்த செயல்லையும் ஒரு பொறுப்போட ஒரு வரைமுறையோட அவங்க சொன்ன மாதிரி செய்யறதுதான் சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன். நான் சுதந்திரத்தை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தனக்கும் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் நம்ம பிறருக்கும் நன்மை பயக்க கூடிய ஒரு செயல்களை செய்யும் பொழுது அதுல தடை இல்லாம இருந்துச்சுன்னா அது சுதந்திரம். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க. உண்மையான சுதந்திரம்ன்றது சமுதாயத்துல ஒரு ஆணுக்கு நிகரா பெண் என்னால உயர்ந்து நிற்க முடியும், சமநிலை எப்ப உருவாகுதோ அது உண்மையான சுதந்திரம். பூட்டப்பட்ட வாழ்க்கையில் சங்கிலி கொண்ட சமுதாயத்தில் பிறருடைய வார்த்தைகள் என்னவாக இருந்தாலும் என்னுடையால் என்னுடைய உரிமையை நான் சுதந்திரமாக முன்னெடுத்து வைக்க முடியுமானால் அதுவே உண்மையான சுதந்திரம் என்று நான் கருதுகின்றேன். சுதந்திரம், சுதந்திரம் எப்படி நம்ம பாக்குறோம்னா, நம்ம செய்யும் செயல்களை தடையின்றி செய்யும் போது அதே நேரம் அறநெறிகளோடு பார்த்து செய்ய வேண்டும் என்றுதான் நம்ம கருதுகிறோம். அறநெறிகளோடு, அறநெறிகளோடு யாரையும் புண்படாம ஒரு மாரல் வேல்யூவோட பார்த்து, ஒரு மனிதநேயங்கள் எல்லாமே எல்லாமே ஆட் பண்றது இருக்குங்களா. சொல்லுங்க. நான் சுதந்திரத்தை என்ன நினைக்கிறேன்னா, என்னோட கருத்துக்களையும் எழுத்துக்களையும் ஒரு நல்ல நெறிமுறையில மக்களுக்கு தெரியப்படுத்துறது சுதந்திரமா நினைக்கிறேன். அதாவது எல்லாத்திலயும் மனித நேயத்தோட, பொறுப்போட, கடமை உணர்வோட இந்த நாட்டுல நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோட வெளிப்படுறவங்கள நான் சுதந்திரமா நினைக்கிறேன். அந்த சூழலை வந்து சுதந்திர சூழலா நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற இருக்கீங்களா? சொல்லுங்க. சுதந்திரம் வந்து காந்தி சொல்லிட்டு, அண்ட் நைட் டைம்ல ஒரு பெண் வந்து எல்லா நகையும் போட்டுட்டு தனியா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருது, அதான் உண்மையான சுதந்திரம் சொல்லியிருக்காரு. அது அதுக்கு என்ன மீனிங்னா, நாட்டுல வந்து கொலை இல்லை, கொள்ளை இல்லை, கற்பழிப்பு இல்லை, இதெல்லாம் இல்லாத ஒரு நாடாக இருந்தா சுதந்திர நாடுன்னு சொல்லியிருக்காரு காந்தியடிகள். ஓகே, வெரி குட். உண்மையிலேயே நிறைய செய்திகளை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க, அதாவது உள்ளபடி உங்கள் உள்ளத்திலிருந்து உள்ளபடி நீங்க பேசிருக்கீங்க. ஐயா, இப்ப உங்கள் வயதிற்கும் எங்களுடைய வயதிற்கும் ஒரு பெரிய இடைவெளி, எங்களுடைய புரிதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க உண்மையிலேயே சுதந்திரத்தை நல்லா புரிஞ்சிருக்கிறோமா, நீங்க சொல்லுங்களேன். இப்ப இங்க பேசினவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, பெண் உரிமை அப்படிங்கிற அடிப்படையில தான் எல்லா பெண்களுமே பேசினாங்க. இப்ப அந்த பையனுமே கடைசியா சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஒரு பெண் ராத்திரியில தைரியமா நடந்து போறதுதான் சுதந்திரம்னு மகாத்மா சொன்னாருன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன, நீங்க ஆண்களும் பெண்களும் அல்லது இளைஞர்களும் இளைஞர்களாக எல்லாம் உட்காந்துருக்கீங்க, மாணவிகளுமா உட்காந்துருக்கீங்க, இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா,
126 கோடி மக்கள் தொகை இந்த இந்தியாவில். இதில் சரி பாதி பெண்கள், மீதமுள்ள பாதி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்று கொடுத்த சன்மானம் பரிசளிப்புன்னே வச்சுக்கலாம். பெண் வயிற்றில் பிறக்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்றெடுத்து எல்லையில்லா ஆனந்தத்தை பெறுறோம், ஆனால் அந்த பெண் உரிமையை மறக்கிறோம். இப்போ அத்தனை பேர் பேசினதும் அங்கே உட்கார்ந்துருக்கிற பெண்கள் எல்லாரும் ஆண்களோட பெண்கள் சமத்துவமான ஒரு சூழல் என்னைக்கு வருதோ அப்போதான் சுதந்திரம் கிடைச்சதா நாங்கள் நினைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து 100% உண்மை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நிவேதிதா தேவியை பார்க்கறதுக்கு பாரதி ஒரு தடவை போறார், ஒரு காங்கிரஸ் மாநாட்டுக்காக போறாரு வாரணாசியில. அப்போ அவங்க செல்லம்மாள் எங்க அப்படின்னு ஒரு மனைவியை கேட்குறாங்க. பாவமா அவ வந்து என்ன பண்ண போறா, அவ வீட்டில் இருக்கா அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. இந்திய மக்கள் தொகையில பாதியா இருக்கிற பெண்களை அடுப்படிக்குள்ள அடைச்சு வச்சுட்டு நீங்க சுதந்திர காத்த சுவாசிச்சிடலான்னு நினைக்கிறீங்களான்னு சொன்ன உடனே பாரதிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. நம்ம அப்படி சொல்லிட்டோமேட்டு, அதுக்கப்புறம் தான் பெண் உரிமையை பத்தி பாரதி பயங்கரமா எழுதி குவிச்சதெல்லாம். இப்போ உங்க நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, இந்த சுதந்திரம் முதல்ல அடிப்படையா வந்து இது தலைத்து ஓங்கணும் அப்படின்னா பெண்கள்கிட்ட இருந்து ஓங்கணும், அந்த பெண்களினுடைய உரிமைகள் பாதிக்கப்படுதுங்கிற பெரிய ஆதங்கம் அந்த பெண்கள்கிட்ட இருக்கு. அப்போ ஆணும் பெண்ணும் நிகரனை கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைகான், ஏட்டையும் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெண்கள் முன்னேற ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எந்த இடத்துலன்னா சங்க இலக்கியங்கள்ல இருந்து அந்த காலத்துல இருந்து இந்த பெண் உரிமை வந்து மறுக்கப்பட்டே வந்ததுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அது வந்து ஒரு பெண் தன் சம்பந்தமான முடிவுகளை தானே எடுப்பதற்கு எப்போது இந்த சமுதாயம் முழுமையிலும், அது வீட்டில் இருக்கிற கணவன் மனைவியா இருக்கட்டும், வெளியில வந்து படிக்கிற இடத்துலயா இருக்கட்டும், அல்ல அதிகார வர்க்கத்திலயா இருக்கட்டும், அல்ல பார்லிமெண்ட்லயா இருக்கட்டும், சம உரிமை என்றைக்கு வருதோ அன்றைக்கு தான் இந்த முழுமையான சுதந்திரத்தை பெண்கள் அடைய முடியுங்கிறது அவங்களுடைய பேச்சினுடைய தாக்கத்திலிருந்து தெரியுது. இதுல இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு பெண் வந்து ராத்திரியில நடந்து போறது சுதந்திரம்னு, அந்த பெண் நடந்து போறதுல உள்ள சுதந்திரம் பாதிக்கப்படுறது யாரால, ஒரு ஆணால தானே. அப்போ பெண்களுக்குரிய சுதந்திரத்தை நம்ம எப்படி சொல்லி வேணும்னு கேட்குறோமோ, ஆண்களை வந்து பெற்றோர்களா இருக்கட்டும், படிக்கிற இடங்களா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் ஒரு ஆணுக்கு முதல்ல வர வேண்டியது நம்பிக்கை, முதல்ல வர வேண்டியது பாசம், அப்படித்தானே ஒழிய கவர்ச்சி இல்லை. இதை இந்த இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கிடுச்சுனாலே இந்த பாலியல் பலாத்காரங்கள் குறைஞ்சிரும். பிள்ளைகளை வந்து ஒரு ஆண் பிள்ளை மாதிரி தைரியமா இருக்கணும்னு ஒரு பெண் பிள்ளைய சொல்லி வளர்க்குற மாதிரி ஒரு பெண்ணை மதிக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஆணுக்கு சொல்லி வளர்க்கணும். கல்யாணம் பண்ணிட்ட கணவன் மனைவி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல, அந்த கட்டிய மனைவியை கடைசி வரை குழந்தை போல் வயிற்று காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மைங்கிறத ஆண் வர்க்கம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே குடும்பத்திலிருந்து, குடும்பத்திலே எத்தனை பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு இல்லையா, படிக்கிற இடத்துலேருந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் அந்த சுதந்திர காற்றை எல்லாராலையும் சுவாசிக்க முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, சுதந்திரம் நான் நினைத்ததை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு தரப்படுகிற சூழலை தான் நான் சுதந்திரம்னு சொல்கிறேன். இல்லை அதில் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார் பாருங்க, கட்டுப்பாடோடு கூடிய சுதந்திரம்னு. சுதந்திரத்தை சுவாசிக்கிறதுல தப்பு இல்லை, அதுக்காக தான் சுதந்திரமே. இப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேனே, ஆண்களினுடைய எண்ணம், ஆண் பெண் இளைஞர்கள் எல்லாரும் உட்காந்துருக்கிறீங்க, ஒரு நான் சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட சொல்லப்படுகின்ற கருத்து, ஒரு பெண்ணினுடைய மார்பகம் என்பது குழந்தைக்கு பாலூட்டுகின்ற ஒரு உறுப்பு அப்படின்னு ஆண்கள் நினைச்சாங்கனாலே அது ஒரு கவர்ச்சி பொருள் ஆகாது. அதையே பெண்கள் நினைத்தால் அது ஒரு காட்சி பொருள் ஆகாது. புரியுது உங்களுக்கு? இந்த ரெண்டு நிலையில இளைஞர்கள் வந்து ஆண்களும் பெண்களும் வாழ கற்றுக்கொண்டால் இந்த பாலியல் பலாத்காரங்கள் பாதிக்கு மேல் குறைந்து விடும் என்பதுல ஒரு காவல்துறை முன்னாள் அதிகாரியா என்னுடைய கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா, அந்த கற்பிதங்கள் தான், கற்பிதங்கள் தான், கற்பிதங்கள் தான்.
நினைக்கிறது தான். ஏன்னா இந்த இளைஞர்களை சொல்லி தப்பே இல்லை, எங்க பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் திரும்புற இடம் பூரா ஒழுக்கக்கேடான விஷயங்களே அவங்க பாக்குறதுனால இதுதான் வாழ்க்கை போலும் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். இதுல இதுல என்ன நீங்க பார்க்கணும்னா, வளர்ப்பினுடைய குறைபாடுகளும் வீட்டில், போதிப்பினுடைய போதாமையும் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும், நீர்த்து போன நெறிமுறைகளும் சமூகத்துல, அபரிமிதமான இணையதள வளர்ச்சியும், தெருவுக்கு தெரு மதுக்கடைகளும், இந்த மாதிரி சமூக குற்றங்கள் இழைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இளைஞர்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால வாழ்க்கையே இதுதான் அவங்க நினைக்கிறதுனால நம்ம எதை வேணாலும் சுதந்திரமா செய்யலாம்னு தப்பா முடிவு பண்ணி அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை எல்லா வழிகளிலும் பறிக்கிறார். இந்த இது வந்து சமூகத்தினுடைய குற்றமா தான் நான் பாக்குறேன். இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த நேரத்துல இது சம்பந்தமா சுதந்திரம்ங்கிறது வந்து நம்ம நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு சுதந்திரம் இல்ல, இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து அவங்க முதிர் வயதுல வந்து வாழ்க்கையில நினைச்ச மாதிரி இந்த நாடு இப்படிப்பட்ட சுதந்திரத்தை வந்து நம்ம பாதுகாத்து வாழ முடியும். தம்பி ஒருத்தர் அழகா சொன்னாரு, அந்த அறநெறியோடு இணைந்த செயல்களை செய்வதை உறுதிப்படுத்துகிற ஒரு சூழல் வந்து சுதந்திரம் சொல்லிடுறேன். நீங்க கேக்குறதுனால சே அறம் சார்ந்த வாழ்க்கையா இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல பிரச்சனையே இல்லை. பொருள் சார்ந்த வாழ்க்கையா கல்வியிலிருந்து வாழ்க்கை முறையிலிருந்து எல்லாம் மாறி போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே. இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு கூட்டு குடும்ப நடைமுறை இருந்துச்சு, இரண்டு தலைமுறைகளுக்குள் ஏற்பட்ட கலாச்சார சீரழிவின் காரணமாக அறம் சார்ந்த வாழ்க்கை மாறி போய் பொருள் சார்ந்த வாழ்க்கையா மாறி எல்லாரும் பொருள் தேடுவதிலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இதுல இந்த நீர்த்து போன நெறிமுறைகள்னு ஏன் சொன்னா, இந்த பற்று பாசம் நேசம் இதெல்லாம் கடல்ல கரைச்ச பெருங்காயம் ஆயிடுச்சு. ஏன்னா பொருளுக்கு முன்னால பணத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த அந்த சூழல் மாறினதுனாலயே இந்த இளைஞர்களுக்கு அவர்களை நெறிமுறைப்படுத்துவதற்கு இதுதான்டா வாழ்க்கை, இது இல்ல அப்படின்னு தலையில அடிச்சு அடிச்சு நீங்க வந்து உங்க தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க, அதனால இது சொல்றேன். அப்பெல்லாம் அந்த மாதிரி சொல்லித்தர்ற மாதிரி வாய்ப்புகள் இந்த இளைஞர்களுக்கு இந்த நேரத்துல இல்லை. அவங்க அதை பெறணும்னா ஒரு வழி இருக்கு, 24 மணி நேரமும் செல்ல நோண்டிட்டு இல்லாம நீ நூலகத்திற்கு போ, உன்னுடைய முட்டாள்தனம் எவ்வளவு என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களை கொட்டி கிடக்கிறது. 4 நல்ல நண்பர்கள், 400 நல்ல நண்பர்களை விட ஒரு நல்ல புத்தகம் மேலானது. அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும்னு பதிவு செய்யறவர் ஜெயகாந்தன். அப்போ நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதனாலதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்ட். எனி ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் லேர்னிங் நாட் ஓன்லி ரிமைன்ஸ் யங் பட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் பிசிக்கல் கெப்பாசிட்டி. இந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து பெரிய தலைவர்களாக உருவாகணும், இந்த சுதந்திரத்தை காப்பாற்றணும், சுதந்திரமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அறிவுபூர்வமான சுதந்திரம். ரோட்டில் பட்டாக்கத்தியை எடுத்துட்டு பஸ்ஸில் இருக்கிறவனை விரட்டுறது இல்லை, ரோட்டில் வந்து படிக்கட்டில் நின்றுட்டு கத்தியை புத்தியை தீட்ட போன இடத்துல கத்தியை தீட்டுறது இல்லை, அது இல்லை சுதந்திரம். அதை தான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதென்ன அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, நினச்ச மாதிரி வாழணும்னு சில பேர் சொல்கிறாங்க, அதனுடைய அடிப்படை கருத்து அதாக கூட இருக்கலாம், அது வல்ல சுதந்திரம். சுதந்திரங்கிறது நீ பாருங்களேன், இந்த இளைஞர்கள் வந்து அறிவுபூர்வமான தளத்துல தன்னை மெய்ப்பிக்க முடியாதவங்க மட்டும்தான் உடல் பூர்வமான வலுபூர்வமான பலத்தினால நிரூபிக்க விரும்புறாங்க, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தவறான முறைகளை தேர்ந்தெடுக்கிறாரு. நீங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இப்ப புத்தகத்தை பத்தி உங்கள்கிட்ட சொன்னேன், இப்ப நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க கேட்டோம்னா, ஒரு கல்லூரியிலேருந்து 3 பேர்னா 3 பேர், பல கல்லூரிகள்லேருந்து 3 பேர் வந்திருக்கீங்க, நான் கேள்விப்பட்டேன். இந்த அறிவுபூர்வமான தளத்துல இயங்குற மாணவர்கள் வந்து குடிச்சிட்டு குத்தாட்ட பாடலுக்கு ரோட்ல குதியாட்டம் போடவே மாட்டோம். இந்த இடத்துல நான் இதை வலியுறுத்த விரும்புறதுக்கு காரணமே, மிகப்பெரிய அறிவாளிகள் நம்மளை விட பயங்கர எக்ஸ்போஷர், குறி தவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்ற சமுதாயம் இது. ஆனா நெறி தவறாமல் வாழுகின்ற, ஒழுக்கமாக வாழுகின்ற, வாழ்க்கையை கற்றுக்கொள்வதிலே பின்னடைந்து கொண்டிருக்கின்ற சமுதாயமாகத்தான் காவல்துறை அதிகாரியாக நான் பார்க்கிறேன். இந்த சுதந்திரம் கெட்டு போறதுக்கு காரணம் அதுவாதான் இருக்கு. தம்பியினுடைய அந்த வார்த்தை, அறநெறி சார்ந்த அந்த வாழ்வின் முறை எனக்கு வாய்க்கும் பொழுது அதுதான் சுதந்திரமா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு, சொன்னீங்க. அதை ஐயாவும் அந்த அறநெறி, இந்த வேல்யூஸ், இந்த வேல்யூ பேஸ்டு, அதை அழகா சொன்னாரு. அதுல எது குறையுது? அந்த அறநெறியில வந்து ஒரு ஒரு விஷயம் குறையும் பொழுதுதான் நமக்கான சுதந்திர அந்த அந்த சமூக பொறுப்பு குறையுது இல்லைங்களா?
அது அழகா சொன்னார், ஒழுக்கம், இந்த டிசிப்ளின், ஒழுக்கம், அது சுய ஒழுக்கமாக இருக்கட்டும் அல்லது சமூகம் சார்ந்த ஒழுக்கமா இருக்கட்டும், ரெண்டுலயுமே பிரச்சனை வரும்பொழுதுதான் வந்து நமக்கான பொறுப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த கத்தி தூக்கிட்டு ஓடுறது, கேட்க வெட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது. உங்கள் இல்லங்களில், உங்களுடைய இல்லம், நீங்கள் பயில்கிற உங்களுடைய கல்லூரி, பார்க்கிற இல்ல நீங்க உங்களுடைய வாழ்கிற சமூகம், இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போக்கினை, ஒரு பொறுப்புள்ள ஒரு சுதந்திர போக்கினை நீங்க பாக்குறீங்க, உணர்றீங்க? உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள், இல்ல கொஞ்சம் இப்படி எல்லாம் ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோட கல்லூரி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கண்டிப்பா முழு சுதந்திரம் இருக்கு, முழு உரிமை எனக்கு குடுக்கறாங்கன்னு தோணுது. ஏன்னா நான் இங்க வந்து இங்க உட்கார்ந்துருக்கறது என் கல்லூரி மூலமா தான் வந்திருக்கேன். அதே நான் ஒரு சுதந்திரமா தான் பாக்குறேன். இப்ப ஒரு நாட்டுனா ஒரு சட்ட புத்தகம் வேணும், ஒரு கோர்ட் வேணும், அதே மாதிரி ஒரு கல்லூரினா விதிமுறைகள் வேணும். அப்பதான், ஏன்னா அந்த சுதந்திரம் வந்து என்னோட முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கணுமே தவிர என்னோட அழிவிற்கு ஒரு காரணமாக கூடாதுல. அதனால நான் அந்த விதிமுறைகளை வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். அது கண்டிப்பா தேவைன்னு நான் நினைக்கிறேன். சட்டபூர்வமான விஷயத்தை நல்லா சொல்றீங்கம்மா, சட்டபூர்வமான விதிமுறைகள் சார்ந்து நம்ம வந்து செயல்படுத்துற சுதந்திரம் தான் நல்ல சுதந்திரம் சொல்றாங்க. தட் இஸ் வெரி குட் சார். என்னோட டீச்சர் ஒருத்தவங்க ஒரு ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க, நமக்கு வந்து ஃப்ரீடம்ங்கிறது இவ்வளவுதான், இதுக்கு மேல போச்சுன்னா நம்ம மித்தவங்களோட ஃப்ரீடமை இன்டரப்ட் பண்ற மாதிரி ஒரு இந்த கருத்தை சொல்லிருக்காங்க. சில சில விஷயங்கள்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம தவறா புரிஞ்சுட்டு ஒரு விஷயத்துல நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா நம்ம ஃப்ரீடம் பறிக்கிறாங்க நம்ம எப்பயுமே நினைச்சுக்கவே கூடாது. ஃப்ரீடம் தனியா எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அந்த எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அது என்னோட கருத்தா நான் சொல்றேன். ஃப்ரீடம் வித் லிமிட், ஒரு நெறிமுறைகளுக்கு உள்ளார இருக்கிற விஷயம் அப்படிதான். இந்த இடத்துல நீங்க இந்த ஒழுக்கம்னு சொன்னது வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன், சொல்லி கொடுத்தத உன்னை பதிவு பண்றேன். நான் நம்ம எல்லாரும் படிக்கிறோம், நீங்க இந்த ஒழுக்கத்தை சார்ந்தே சொல்லிட்டுறீங்க. இந்த சுதந்திரம் கெட்டு போறது ஒழுக்க மீறல்னாலதாங்கிறது அவங்களுடைய கருத்தாவும் இருக்கு, அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு சொல்றாங்க. ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. ஏன் அப்படி சொல்றேன்னா, கல்வி நீங்க படிக்கிறீங்க இல்லையா, அந்த கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டினுடைய பயன் ஒழுக்கம். எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் நினைக்கிறோம், ஆனா எல்லாராலையும் ஒழுக்கமா இருக்க முடியல. அதனாலதான் சமுதாய சீரழிவுகள். ஏன் ஒழுக்கமா இருக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா, மனதுல நினைக்கிறத எல்லாத்தையும் அனுபவிக்கணும் ஆசைப்படுறதே அடிப்படை தவறு. அதை என்ன செய்யணும்னா, இதை வந்து சும்மா குறைகளை மட்டும் சுட்டி காட்டாம அதுக்குரிய தீர்வுகளையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மனதுல ஏற்படுற அத்துணை ஆசைகளையும் அனுபவிக்க எவனாலும் இந்த உலகத்துல முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், இளைஞர்களாகிய நீங்கள் மனத வேலைக்காரனாகவும் அறிவு தலைவனாகவும் வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படின்னா, இதை வந்து யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட். மகாத்மா காந்தி சொல்றது, இந்த நாடு, இந்த சுதந்திரம், இந்த சுதந்திர நாடு, இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படி நீ முதலிலே உன்னை மாற்றிக்கொள். அப்படி எல்லாரும் மாத்திக்கிட்டோம்னாக்கா இதுல பிரச்சனை எங்கேயாவது வருமா? நிச்சயமா வராது. நம்மளை மாத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு அதிகாலை பொழுதுல எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை மாத்திக்கிறதுனுடைய அவசியம் என்னன்னு நீங்களே பார்த்து அதை மாத்திக்கிட்டா உலகத்துல ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே, இள வயதுல புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு செல்போன்னா கூட அதனுடைய வரைமுறைகளை தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நான் நிறைய சொல்ல முடியும். இதோட நான் உங்களுக்கு இந்த ஒழுக்கத்தை பற்றி நான் சொல்றதுக்கு காரணமே, ஒரு உழைப்பின் மூலமாக வருகின்ற ஒரு டாலர் உழைப்பு இல்லாமல் வருகின்ற நூறு டாலரை விட உயர்ந்தது என்று என்னுடைய மகளுக்கும் என் மகள் படிக்கின்ற கல்லூரியினுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள்னு ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும்போது தலைமை ஆசிரியைக்கு கடிதம் எழுதுறாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, இந்த இளைய சமுதாயம் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். அவர் சொன்னார்ல, நியாயமான வழியில வர்ற பொருளும் நியாயமான வழியில வர்ற இன்பமும் தாண்டா மகிழ்ச்சியை கொடுக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் தமிழன், அறன் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னா. அதோட உடல
ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோடு இருந்தா கூட தப்பான வேலைக்கு போகாத, இதை எல்லாரும் கடைபிடிச்ச தவறு நடக்குமா? உழைப்பின் வாரா உரு பெரும் செல்வமும், ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும், மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும். மனசாட்சிக்கு விரோதமான மகிழ்ச்சி, நியாயமற்ற முறையில் வர்ற மகிழ்ச்சி, மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை இந்த இளைய சமுதாயம் புரிந்து கொண்டார். சுதந்திர காற்றை அனைவரும் முழுமையாக சுவாசிக்கும். அன்பு நேயர்களே, நிச்சயமாக இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு மெய் சிலிர்த்து போய் உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் மெய் சிலிர்த்து போயிட்டேன். உட்காந்துருக்கணும் சரி, நிறைய கருத்துக்கள் ஐயா விட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் 73வது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி என் இந்தியா.